இறைவனுக்கு வணக்கம், தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இங்கே கூடியுள்ள பெரியவர்கள் மற்றும் பிரஸ் மீடியா மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என் ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். இங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க சுற்றி, ஸோ அதெல்லாமே வந்து ஒருத்தர் தாக்கு பிடிச்சி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து யாராவது இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியே தான் ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை பண்ண முடியுன்றது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கூப்பிட்டு சுரேஷ் கமிஷனுங்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள், ஏன்னா உங்களால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. வருஷமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, பட் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், இந்த வாட்டி பண்ணலாம் அந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து கதை சொல்லுவார், ஆனால் வேறு யாரையாவது வச்சு பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த வாட்டி வரும்போது அப்படின்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட், அந்த லைன் வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் மெயினாக ஒத்துக்கிட்டேன். அண்டு இந்த கான்செப்ட் வந்து இந்த டைம் லூப் வந்து இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து பிரவீன் கே எல் சார்லேருந்து ஹோல் டீம் எல்லாருமே கதையை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க இந்த படத்துக்கு, ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எல்லோரும் டீம் எல்லாருக்கும். எஸ் ஏ சந்திரசேகர் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் உத்தம் சந்த் சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் பை எஸ். அண்டு இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எஸ் ஜே சுரேஷ் சாரை வந்து பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் ஐயோ அதில் ஒன்று போயிடுச்சுன்னா கூட விட மாட்டார் எங்களுக்கெல்லாம், ஐயோ டயர்டாக இருக்கே எப்படா இவர் முடிப்பாருன்னு விட மாட்டாருங்க. அந்த டெடிக்கேஷன்னு அதே மாதிரி டப்பிங்லேயும் வந்து மனுஷன் வந்து பிச்சிட்டாரு. இதுல வேற நான் வேற சொன்னேன் சார் அப்படியே அந்த தெலுங்கு, ஓகே சார் பண்ணிடுறேன் சார் தெலுங்கையும் அடிச்சு பிச்சிட்டாரு. ஸோ தெலுங்குலேயும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும், அதுக்கு முழு காரணம் வந்து சூர்யா சார் தான். அண்ட் தேங்க்யூ சார், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு பாண்டிங் அப்படின்றதே எனக்கு தெரில. எனக்குன்னா இவர் வெங்கட் பிரபு சார் சொன்ன மாதிரி எனக்குன்னா பயங்கரமாக பண்ணுவார், அது எப்படி தான் அவருக்கு வந்து நான் தான் வரும், நான் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அவர் தாங்கிப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு லவ். அப்புறம் நம்ம பிரேம்ஜி, இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருக்குது, எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பிரேம்ஜி கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற ஒரே டைலாக் படத்தில் என்னன்னா, தயவு செஞ்சு ஓவராக நடிக்காது. ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் ஃபைட்டு ஃபேன்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, ஃபைட்டு பாருங்கள், படம் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டேன், ரொம்ப அடிபட்டுச்சு இந்த படத்தில், நிறையா அடி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறையா பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன், நீங்களாம் சந்தோஷப்படுறீங்க. அப்புறம் கல்யாணி பிரியதர்ஷன் படத்தோட ஹீரோயின், இவர் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு படத்தில் ரொமான்டிக் இதெல்லாம் இல்லையே தவிர, பட் அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்லேருந்தே கதை கேட்டுட்டு இந்த கதை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒரு டைரக்டரோட டாட்டர்ன்றதுனால ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஏன்னா இந்த படத்தை வந்து புரிகிற மாதிரி அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவரோட 100th ஃபிலிம் வேறு, ஆல் த வெரி பெஸ்ட் சார், காட் பிளஸ் யூ சார். நிறையா அவருடைய ஃபங்க்ஷனில் பேசியிருக்கேன், உங்களுக்கே தெரியும் நான் படத்தை பற்றி என்ன பேசுறது. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு.
பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனையில நான் பாத்துக்கிறேன், என்ன மட்டும் நீங்க பாத்துக்கோங்க.